வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் ரவி இப்பொழுது நாம் பிரண்டை கண்ணில் பார்த்துக்கிறோம் பிரண்டையோட மகத்துவம் என்ன இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும் இது கனவு கனுவாக இருக்கும் இது உடைச்சா வந்துடும் இது இடத்துல உடைச்சாலும் வரும் இந்த மாதிரி வரும் இதையே பிஞ்செல்லாம் இப்போ மார்க்கெட்டில் விற்பாங்க இது வந்து மென்று சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் உப்புத்தன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும் நாக்கில் மக்கும் சுவைகள் உங்களுக்கு வரும் இதுதான் பிறண்டை இந்த பிரண்டையோடைய பலன் வந்து வாந்தியை நிறுத்தும் பேதியை நிறுத்தும் மூலத்தை குணப்படுத்தும் வெள்ளைப்போக்கு பெண்களுக்கு இருக்குன்னா அதை குணப்படுத்தும் அல்சரையும் உங்களுக்கு குணப்படுத்தும் இந்த பிரண்டையோடைய எஜில் இருக்கிற இலகிய பகுதியை வந்து மார்க்கெட்டில் எல்லாம் விற்கிறாங்க இதை சட்னி பண்ணி சாப்பிடுவாங்க வயிற்று புண்ணு இருக்குது அல்சர் இருக்குதுன்னா உங்களுக்கு முற்றிலும் இது குணமாகும் இதே பிரண்டையை வந்து வைத்தியர்கள் எல்லாம் வந்து பிரண்டை உப்புன்னு ஒன்று பண்ணுவாங்க அது கொஞ்சம் சிரமமான சமாச்சாரம் அது பண்ணாங்கன்னா அது மிளகளவு வந்து மூணு வேளையும் அரிசி அடை அளவும் மிளகளவும் சப்பி சாப்பிட்டோம்னா வாந்தி பேதி வயிற்று வலி அல்சரு மூலம் வெள்ளப்படுறது அத்தனையும் குணமாகும் இந்த பிரண்டை வந்து மிக அற்புதமான முதலெல்லாம் வேலி ரொம்ப இருந்தது வேலியில் வந்தது இப்போ வேலியெல்லாம் நம்ம அடைச்சி போட்டோம் அதனால் வளரக்கு சிரமமாக இருக்குது இறைவனோட ஆசீர்வாதத்தில் இந்த மாதிரி பிரண்டை நம்ம கண்ணில் இப்போ பார்க்குறோம் இன்னைக்கு வருங்காலமெல்லாம் பார்க்குறது ரொம்ப சிரமம் அதனால் இந்த பிரண்டை கிடைச்சாலும் சரி பிரண்டையோடைய எதற்கு மார்க்கெட்டில் கிடைச்சாலும் வாங்கி சட்னி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்சர் முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் வாய்ப்புன்னு உங்களுக்கு குணமாகும் இதே கிராமத்திலலாம் வந்து ஆடு மாடு வந்து நல்லா பசி சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா இந்த இலையை அரைச்சி நெத்தியில் பூசுவாங்க டக்குன்னு ஒரு பத்து ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த ஆடு மாடு வந்து சாப்பிடலைன்னா அது உடனடியாக சாப்பிடும் இந்த இலையை அரைச்சி நெத்தியில் தலையில் பூசுவாங்க சில பேர் அப்படியே அரைச்சி ஒரு ஒரண்ட எலுமிச்சி ரெண்டு எலுமிச்சுங்கிற அளவுக்கு உடம்புல தண்ணியில் கலந்து வாத்து விட்ருவாங்க மாடுகளுக்கோ எமக்கன்று ஆடு மாடுகளுக்கெல்லாம் வாத்து விட்டாங்கன்னா அது உள்ளுக்கில் இருக்கிற புண்ணு ஆற்றி நல்லா பசி ஆகும் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இதிலேருந்து உப்பு இருந்தே இந்த பிரண்டை எல்லாம் கொடுத்து பழகுனீங்கன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய பெரியங்களுக்கு வரக்கூடிய அல்சர் பித்தம் கிருகிருப்பு வாய்ப்புண் வயிற்று புண் புண் அத்தனையும் உங்களுக்கு குணமாகும் ஆகவே இந்த பிரண்டையை கிடச்சா பயன்படுத்திக்க கிண்ண கின்னசுரவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம் அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க உங்களுக்கு எல்லாம் நாம் இது வரைக்கும் பேசுகிற அத்தனை வீடியோ உங்களுக்கு வரும் அதை பார்த்து நீங்கள் பயனடையணும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை கூறுக்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் நான் உங்கள் கின்னஸ் ரவி